உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார், உங்களுடைய வேதனையை அவர் மாற்ற போகிறார். இனிமே அந்த பாவமோ அந்த சாபமோ உன் குடும்பத்தை நெருங்க முடியாது. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சிந்திடுவோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சிந்திடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கிறிஸ்தியசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்த ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக என்ற வார்த்தைகளோடு கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி வழியிலே போர்வைகளை விரித்து போட்டு இயேசுவை எருசலேமுக்குள் ஆர்ப்பரிப்புடன் வரவேற்ற மக்கள் கூட்டத்தை இந்த நாளிலே நாம் காணுகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கின்றது. இயேசு எத்தனையோ முறை எருசலேம் நகருக்குள் வந்திருக்கிறார், எத்தனையோ முறை எருசலேமில் அவர் பாஸ்கா விழாவிலும், கூடார திருவிழாவிலும், பெந்தகோஸ்தே விழாவிலும் அவர் பங்கேற்றிருக்கின்றார். இப்படி பலமுறை எருசலேமுக்குள் வந்த இயேசு
இப்படிப்பட்ட ஆரவாரமான வரவேற்புகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கவில்லை. இந்த முறை இயேசு கடைசி முறையாக தன்னுடைய வாழ்க்கையிலே இதோ எருசலேமுக்குள் நுழைகின்றார். இதுதான் இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்ற கடைசி பயணம். இதன் பிறகுதான் இயேசு இதே எருசலேம் நகரிலே அவர் குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவை சுமந்து கொண்டு எருசலேம் நகர வீதிகள் வழியாக சென்று கல்வாரி மலையிலே தன் உயிரை கையளிக்க இருக்கின்றார். இவ்வளவு விஷயங்களை அந்த எருசலேம் நகரிலே வாழ்ந்த மக்கள் புரிந்து வைத்திருந்தார்களா? ஏன் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு? இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே நீங்கள் போய் இன்னாரிடத்திலே சொல்லி கழுதை அதை ஓட்டி கொண்டு வாருங்கள், கேட்டால் யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இதோ பொதுவாக நகரிற்குள்ளே நுழைகின்ற அரசர்கள் மற்றவர்களெல்லாம் குதிரை மீது தான் ஏறி வருவார்கள், அதுதான் வெற்றி நாயகர்களாக. கழுதை மீது ஏறி வருகின்ற இயேசுவை பார்த்து மக்கள் கூட்டம் இப்படி ஆர்ப்பரிக்கிறது. தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று அவர்கள் போற்றுகிறார்கள். தாவீது மிகப்பெரிய அரசராக இருந்தார். அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உணர்ந்து கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று அரசருக்கு கொடுக்கின்ற அதே மரியாதையை இதோ இயேசுக்கு கொடுக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கின்றார். மிகுந்த ஆர்ப்பரிப்பு அவரிடத்தில் நிகழ்கின்றது. இதோ கழுதை மீது ஏறி வருகின்ற இயேசு அமைதியின் மன்னராகத்தான் வருகின்றார். அவர் போரிடுவதற்காக வரவில்லை. இதன் மூலமாக மிகப்பெரிய அங்கே எந்த விதமான அரசாட்சி நிறுவதற்காக அவர் வரவில்லை. மாறாக அமைதியின் மன்னராக தாழ்ச்சியின் உருவமாக இதோ அவர் கழுதை மீது ஏறி வருகின்றார். கழுதை மீது ஏறி வருகின்றவர்கள் பொதுவாக அமைதியை விரும்புகின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பு நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது. இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இயேசுவை வரவேற்ற இந்த மக்கள் கூட்டம், இந்த உற்சாகமும் இந்த ஆர்ப்பரிப்பும் இந்த பெருமையும் பெருமிதமும் ஏன் சில நாட்கள் கூட நீடிக்கவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள் தான். மனித மனங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனிதனுடைய மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது, அது தாவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். இறைவனை அரசராக தாவீதின் மகனாக ஏற்றுக்கொண்ட இவர்கள் இன்னும் சில நாட்களிலேயே அவனை சிலுவையில் அறையும் என்றும் கத்துவதற்கு தயாராக இருப்பார்கள். இதுதான் ஒரு கூட்டத்தினுடைய மனநிலை, மந்தை மனநிலை என்று சொல்வார்கள். யார் எந்த பக்கம் சாய்கிறார்களோ எல்லோரும் அந்த பக்கம் சாய்வார்கள். ஒருவர் இப்படி என்றால் எல்லோரும் அந்த பக்கம் சாய், ஆம் அதுதான் சரி என்று சொல்வார்கள். தங்களுக்கென்று எந்த விதமான சுயமான சிந்தனையும் இல்லாத மக்கள் கூட்டமாக இவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்கிய மனிதர் அல்ல, இகழ்ச்சியை கண்டு துவண்டு போனவரும் அல்ல. ஆகவேதான் இந்த பெருமிதத்தையெல்லாம் இந்த புகழ்ச்சியெல்லாம் அவர் மிகுந்த ஆரவாரத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் உள்ளத்திற்குள்ளே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த குறுத்து ஞாயிறு நமக்கு ஒரு சிந்தனை கொடுக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இயேசுவை அணுகுகின்றோம்? மந்தை மனநிலையோடு அல்லது தனிப்பட்ட அன்போடு, தனிப்பட்ட எண்ணத்தோடு, உண்மையாகவே அவர் என்னுடைய கடவுளாக இருக்கின்றார், அவர் உண்மையாகவே என்னுடைய இறைவனாக இருக்கின்றார், அவர் எப்பொழுதும் எனக்கு அரணாக கோட்டையாக இருக்கின்றார், அவர்தான் எனக்கு எல்லாம் என்ற மனநிலையோடு இயேசுவை நாம் அணுகுகின்றோமா, அல்லது எல்லோரையும் போல நாம் கூட்டத்தோடு கூட்டமாக நாம் கத்துகின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று இயேசுவை நம் மீட்பர் ஜெபக்குழுவினர் தொன்போஸ்கோ திருத்தலம் அயனாவரத்திலே சகோதர் ஆனந்த் அவர்கள் தலைமையிலே ஜப வழிபாட்டை நடத்துகிறார்கள். குடும்ப ஆசீர்வாத ஜப வழிபாட்டை நடத்துகிறார்கள். குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதற்காக இறை வார்த்தையை சரியான ஒளியில் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொன்போஸ்கோ திருத்தலம் அயனாவரத்தை நாடி வாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். உங்களுடைய குடும்பங்கள் இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாக இருக்க இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று நான் உணர்கின்றேன். எனவே உங்கள் அனைவரையும் இதற்காக ஜெபிக்கவும் இதில் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைவாக உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்குவனவாக. இறை ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இதோ தவக்காலத்திலே புனித வாரத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். குருத்தை கையிலே ஏந்தி ஓசானா என்று முழக்கமிட்டு ஆண்டவரை புகழ்பாடி இந்த புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறை ஓசானா ஞாயிறு என்று சொல்லுவார்கள். அதே சமயத்திலே பாடுகளுடைய ஞாயிறு என்றும் அழைப்பார்கள். மேலை நாடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் அத்திப்பழ ஞாயிறு என்றும் அழைப்பதுண்டு. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவும் மானிட மக்களை மீட்பதற்காகவும் சிலுவை சாவை ஏற்க முதல் படியாக இந்த புனித வாரத்தினுடைய தொடக்கமாகவும் நுழைவு வாயிலுமாகவும் அமைந்ததுதான் இந்த குருத்து ஞாயிறு. பிரியமானவர்களே, ஏன் இந்த பவனியை ஆண்டவராகிய இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்பாடு செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடு அவருடைய மரணம் எருசலேமிலே நிகழப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இறைவன் விரும்பினார். ஏனென்றால் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் மூன்று முறை எருசலேம் சென்றதாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. முதலாக அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் இயேசுவை கோவிலிலே அர்ப்பணிப்பதற்காக அவர்கள் அழைத்து வருவதை லூக்கா ஆசிரியர் 2:22-38 உள்ள வசனத்திலே மிக அழகாக அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பாஸ்கா விழா கொண்டாடுகிற பொழுது 12 வயதிலே தன் தாய் தந்தையரோடு எருசலேமுக்கு ஆண்டவராகிய இயேசு குழந்தை பாலகனாய் அந்த இடத்திலே வருவதை நாம் பார்க்கலாம். லூக்கா 2:41-52 உள்ள வசனங்கள். மூன்றாவது நாம் பார்க்கலாம் லூக்கா 19:38 உள்ள வசனத்திலே சிறியவர் முதல் பெரியவர் வரை குருத்தோலையை பிடித்து பாடல்களை பாடிக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் என்ன செய்கிறார், பாதைகளிலே துணிகளை பிடித்து கொண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டே அவர்கள் அந்த இடத்திலே வருகிறார்கள் இந்த எருசலேமுக்கு. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நம்மளுடைய வாழ்விலே. நமக்கு இந்த எருசலேம் தான் புண்ணிய பூமியாக இருக்கிறது. யூத மக்களுக்கு இந்த எருசலேம் ஆலயம் ஒரு வாழ்வினுடைய மையமாய் இருக்கிறது. பாவ பரிகார பழிகளையெல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அதே சமயத்திலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ புண்ணிய பூமியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எருசலேம் தேவாலயத்தை குறித்து எருசலேமை குறித்து பார்த்தோம் என்றால் விவிலியத்திலே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பிரியமானவர்களே, ஏசையா 60:14 உள்ள திரு வசனங்களிலே இந்த எருசலேமை குறித்து ஆண்டவருடைய நகர் என்றும் இஸ்ரவேலுடைய தூயவருடைய சியோன் என்றும் அழைக்கப்படுகிறது. எரேமியா இறைவாக்கினர் இந்த எருசலேமை குறித்து சொல்லுகிற பொழுது எரேமியா புத்தகம் 3:17 உள்ள வசனத்திலே எருசலேமை ஆண்டவருடைய அரியணை என்று அவர் அழைக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த எருசலேமுக்குள்ளதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனியோடு அவர் சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த எருசலேமை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது மத்தேய ஆசிரியர் அந்த எருசலேமின் மீது ஆணை வேண்டாம் என்னக்கூடிய அந்த வாக்குறுதியும் அவர் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:35 இறை வார்த்தைகள் 35 உள்ள திரு வசனங்கள் சொல்லுகிறது, எருசலேமின் மீது ஆணையிட வேண்டாம், அது பேரரசருடைய நகரம் என்று சொல்லுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நகரமாய் இந்த எருசலேம் நகரம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த எருசலேம் நகரம் ஒரு முரண்பட்ட ஒரு நகரமாக இருப்பதையும் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 23:37 உள்ள வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லக்கூடிய நகரே, உன்னிடம் அனுப்பியவரை கல்லால் எரிகிறாயே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. இந்த எருசலேம் முரண்பட்ட ஒரு நகராக இருப்பதையும் நாம்
விவிலியத்திலே பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 41 இருந்து 43 உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு எருசலேமை நெருங்கி வருகிறார். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து அந்த எருசலேமை பார்த்து அவர் சொல்கிறார், கடவுள் தேடி வந்த காலத்தை அறிந்து கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே அழுத சம்பவத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு வேதனை இருக்கிறது. ஆண்டவர் தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டு இருக்கிறார். என் மகன் எங்க இருக்கிறான், என் மகள் எங்க இருக்கிறா, என் மகளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய கண்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இந்த குருத்து ஞாயிறு வழிபாடின் பொழுது நாம குருத்துடைய கையிலே ஏந்தி அதை எவ்வளவு அழகாக சிலுவை அடையாளம் செய்வது, எவ்வளவு அழகாக நாம் இந்த காரியங்களை எல்லாம் வீட்டிலே அழகுபடுத்துவது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பக்கம் எருசலேம் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் கடவுளுடைய அன்பிலே இருந்து விலகி போகக்கூடிய இறைவாக்கினர்களை கொல்லக்கூடிய ஒரு நகரமாக இருப்பதை நாம் பரிசுத்த திரு விவிலியத்திலே பார்க்கலாம். ஏன் இயேசு இந்த பவனியை அந்த எருசலேமுக்குள் அவர் எடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்கள் இவை அனைத்துமே எருசலேமிலே நடைபெற வேண்டும் என்று ஆண்டவருடைய அந்த இறைவாக்கு, இறை திருவுளம் நிறைவேற வேண்டும் என்றே ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள்ளாக அவர் பயணிக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அந்த பவனியிலே அவரோடு கூட சென்ற சீடர்கள், பவனியிலே அவரோடு சென்ற கூடிய மக்கள் அனைவரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று பாடியவர்கள், அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த நாட்களிலே தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி பாடி நாம் தெருக்களிலே வளம் வந்து அந்த பாடுகளுடைய ஞாயிறிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பயணம் செய்த ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த மிருகம் என்ன தெரியுமா? அதுதான் கழுதை. ஆண்டவர் ஏன் இந்த பவனியில இந்த கழுதையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, அந்த கழுதையினுடைய குணநலன்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றாலும், விவிலியத்தில் இந்த கழுதையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுதும் இந்த இறைவாக்குகள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கழுதையிலே அமர்ந்து எருசலேமுக்குள்ளே வந்தார். செக்கரியா புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 9 உள்ள திரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மகளே சியோனே, மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேமே, ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய அந்த பாடுகளுக்காக அவர் வரக்கூடிய, அமர்ந்து செல்லக்கூடிய அந்த எருசலேமுக்குள் செல்லக்கூடிய அந்த கழுதையை குறித்து செக்கரியா இறைவாக்கினர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்ப இந்த இறைவாக்குகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்குள் நுழைந்தார். அதே போல நாம் பார்க்கின்ற பொழுது, சாலமோன் அரசர் கழுதையின் மீது அமர்த்தப்பட்டு அரசராக திருப்பொழிவு செய்ததனுடைய அடையாளமாகவும் இவர் ஒரு அரசராகவும் அந்த எருசலேமுக்குள்ள வருகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 1 அரசராகமும் 1வது அதிகாரம் 33-40 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை எப்படி கழுதையிலே அமர வைத்து வந்து திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்றதை சொல்வதை இந்த இறை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த இறைவாக்குகள் எல்லாம், இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியோடு இந்த எருசலேமுக்குள்ள வருகிறார். இரண்டாவது, ஏன் இந்த கழுதையை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றால், கழுதையினுடைய அடையாளம் தாழ்ச்சியினுடைய சின்னமாக இருக்கிறது. கழுதையினுடைய அடையாளம் அமைதியின் உருவமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த கழுதை பொதிகை சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் இந்த உலகத்திலே நம்மளுடைய பாவங்களை எல்லாம், நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தவராக இருந்தார். அதே சமயத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது, இந்த கழுதையினுடைய அந்த குணநலன்களிலே அந்த கழுதைக்கு உறக்கம் மிக குறைவு. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? எல்லா விலங்குகளும்
உறங்குவதற்கு நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த கழுதைக்கு மட்டும் தூங்கும் நேரம் மிக மிக குறைவு. ஏன் இந்த தூங்கும் நேரம் மிக மிக குறைவு என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கழுதையானது அந்த தூக்க நேரத்தை குறைத்து கொண்டு தன்னுடைய வேலைகளுக்காக அது காத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் 121:3 அவர் சொல்லுவார், இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய மக்களை பாதுகாக்கக்கூடியவர், தன்னுடைய மக்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனால்தான் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது அந்த சீடர்கள்ட்ட அவர் சொல்லுகிறார், லூக்கா புத்தகம் 19:30 இறை வார்த்தைகள் 30 நான் அமரக்கூடிய கழுதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெல்ல தெளிவாக சீடர்களிடத்திலே அவர் சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், இதுவரை யாரும் அமராத கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள், அதை கட்டவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அப்ப இயேசு என்ன சொல்றார், இதுவரைக்கும் யாரும் அமராத ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையை நீங்க கட்டவிழ்த்து வாருங்க. உங்களிடத்தில் யாராவது கேட்டார்கள் என்றால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு. என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எருசலேமில் வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசுவோடு நுழைந்த சீடர்கள் மக்களைப் போல இன்னைக்கு நீங்களும் நானும் குருத்தோலையை ஏந்தி இன்றைக்கு ஆலயத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா, யாரும் அமராத ஒரு கழுதையின் மேலதான் இன்னைக்கு ஆண்டவர் அமர விரும்புகிறார். இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வாழுவதற்கு அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்துல உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால், உலக பிரகாரமான சிந்தனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால், இயேசு உங்களை பயன்படுத்த முடியாது, இயேசு உங்கள் மீது பயணிக்க முடியாது, இயேசு உங்களை கொண்டு எந்த ஒரு புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள பல காரியத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் செல்லக்கூடிய இந்த மிருகமானது யாரும் அமராத கழுதை குட்டியாக இது இருக்கணும். யாராவது கேட்டார் என்றால் இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு தேவைங்க. ஆண்டவர் உங்கள் மீது பயணமாகணும்னு விரும்புறாரு. உங்களை கொண்டு பல காரியங்களை ஆண்டவர் திரு அவையிலே உங்கள் குடும்பங்களிலே சமுதாயத்திலே அவர் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அழைப்பை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு வழிபாடாகவே நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசுவை பார்த்து நீங்க சொல்லணும், ஆண்டவரே யாரும் அமராத ஒரு கழுதை குட்டியின் மேல நீங்க அமர ஆசைப்பட்டீங்களே, இன்னைக்கு நான் வர ஆண்டவரே, என்ன நீங்க பயன்படுத்துங்க, என் மீது நீங்க பயணமாங்க, என்னை குறித்து உங்களுடைய திருவுளம் என்னென்ன இருக்கிறதோ, இறை திருவுளம் இருக்கிறதோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஒரு குயவன் கையில இருக்கிற ஒரு களிமண்ணை போல நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்கள் மீது அவர் ஆளுகை செய்வது மட்டுமல்ல, உங்களை கொண்டு பல காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கழுதை என்ன நினைச்சிருக்கும் பாருங்க, யாரும் அமராத ஒரு கழுதை. அந்த கழுதை என்ன நினைச்சிருக்கும் பாருங்க, எனக்கு எவ்வளவு ஒரு ராஜ மரியாதை இருக்கிறது, எனக்கு எவ்வளவு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளோ சரி, கணவனோ சரி, மனைவியோ சரி, இல்லை நம்ம ஜபக்குழுவில் பாடுறவங்களா இருந்தால் கூட சில நேரத்தில் பாடும்பொழுது சொல்லுவோம், ஏங்க இப்படி காட்டு கத்து மாதிரி கத்துறீங்க, நல்லாவா இருக்குது குரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டும் பொழுதும் கூட நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ வயசாயிருச்சே, காட்டு கழுத வயதாயிருச்சு, இன்னும் நீ இப்படியே இருக்கிறியேன்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளைங்க அந்த பள்ளிகளுக்கு புக்கு நோட்டு இவற்றையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட கழுத மாதிரி எல்லாத்தையும் சுமந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, இந்த கழுதைக்கு இயேசு அந்த கழுதையின் மேல அமர்ந்த உடனே அதுக்கு என்ன ஒரு மதிப்பு, அதுக்கு என்ன ஒரு ஆடம்பரத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த கழுத மேல இயேசு அமர்ந்த உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, துணியை போட ஆரம்பிச்சிடுறாங்க. துணியை போட ஆரம்பிச்ச உடனே அது நடந்து போக ஆரம்பிக்கிறது. அந்த வழி நெடுகளும் துணியை போட்டு அதை அழைத்து வருகிறது. அப்ப அது என்ன நினைக்கிறோம், இது வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட நானு, இதோ ஒரு கடவுளுடைய மனிதர் இயேசுய மேல அமர்ந்த உடனே எனக்கு எவ்வளவு ஒரு மரியாதை, எனக்கு இவ்வளவு ராஜ ஒரு மரியாதை என்று சொல்லி இந்த கழுதை நினைத்திருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் கொண்டு இந்த உலகத்துல நீ தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கலாம், இந்த உலகத்துல நீ புறக்கணிக்கப்பட்ட மகனா மகளாய் இருக்கலாம், உன்னுடைய தாளத்துக்களை ஒருவேளை எல்லாரும் மட்டம் தட்டி வைக்கலாம், நீ வளரக்கூடாதுன்னு
இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் குடும்பத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற, உன் கணவன் வேணால் உன்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், உன் மனைவி வேணால் உன்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், உன் கூட உடன் செய்யக்கூடிய ஊழியர்கள் உன்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் உன் மேலே அமர்ந்துட்டேன்னா நீ கழுதைய இருக்கிற நீ நினைக்காத, உன்னை கொண்டு நான் பல காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஏனென்னா இன்னைக்கு நமக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாதுங்க. இயேசு எனக்குள்ளே வரணும்னா எனக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, எனக்குள்ளே இருக்கிற கோபம், எனக்குள்ளே இருக்கிற அகங்காரம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சமான எண்ணங்கள், இச்சைகள், இவற்றையெல்லாம் நான் ஓரங்கட்டிட்டு எனக்குள்ளே அந்த பரிசுத்தர் வருவதற்கு என்னுடைய வாழ்வை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரை நான் சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாய் மாறுவேன், ஆண்டவரை நான் ஏற்றி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கழுதையாய் மாறுவேன். புனித அவிலா தெரசால் சொல்றாங்க, நல்ல காரியம் செய்வதற்கு உன்னை தவிர வேறு உடல் இயேசுவுக்கு இல்லை. அதனாலதான் இயேசு சீடர்களை பார்த்து கூறுகிறார், இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டிய கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்க போகிறார், உங்க மேல அமரப்போகிறார், உங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகிறார், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளை விளக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எருசலேமுடைய நகரத்தில் ஒரு வெற்றி வேந்தனாய் வந்ததை போல உங்க குடும்பத்துக்குள்ள ராஜாதி ராஜாராவாய், அரசர்களுக்கெல்லாம் அரசராய் உள்ளே வரப்போகிறார். அந்த இயேசுவை இதோ இந்த வேளையிலே ஓசானா கீதம் என்று பாடியே நம் ஆண்டவரை ஆராதித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை புகழ்கின்ற மக்களாக இருக்கிற நாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே என் மேலே பயணம் செய்யுங்கன்னு இந்த வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு மகள் மீதும் உம்முடைய தூய ஆவியினுடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரே உம்முடைய இறை வழிநடத்துதலையும் நீர் பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேதனைகள் துன்பங்களை எடுத்து மாற்ற விரும்புகிற நீர், எங்கள் மீது யாரும் பயணம் செய்யக்கூடாது என்பதை விரும்புகிறீர். எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய பகை உணர்வுகள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமைகள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத தன்மைகள், எங்களுக்குள் நாங்கள் பாவ அறிக்கை செய்ய முடியாமல் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகள், குற்றவழி உணர்வுகள், இவற்றில இருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒரு ஒப்புரவு அரிச்சாதனம் செய்து உம்முடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவரே நீர் எப்படி அந்த கழுதை குட்டியின் மீது அமர்ந்து வந்தீரோ அதே போல எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மகனாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உதவிய லேடி செல்வராஜ், சுகுமார் பியூலா இவருடைய குடும்பத்தை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத இரக்கம் கடந்து வருவதாக. இவையாவற்றில் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருமையால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெய